நான் உங்கள் கீதா. இன்னைக்கு வந்து கடலோர பகுதியில் வந்து சமைச்சா எப்படி இருக்கும்னு சமைச்சு காட்ட போகிறேன். எப்போவுமே வீட்டு கிச்சன்லேயே சமைச்சு சமைச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஒரு மாற்றத்துக்காக கடல் பகுதியில் சமைச்சா எப்படி இருக்குன்றதுக்காக சீ ஃபுட் கடல் பகுதியில் வந்து சமைச்சு காட்ட போகிறேன். இந்த கடல் பகுதி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கடல் பகுதிக்கு அடுத்து வந்து எங்கிட்டலாம் வந்து ஒரே காட்டு பகுதியாக இருக்கும் பாருங்கள். ரொம்பவே காடாக இருக்கும், ரொம்ப இங்கே உள்ள காற்று ரொம்ப சிலு சிலு சிலுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறது கூட எனக்கு தெரியல, ரொம்பவே ரம்யமாக இருக்குது. ரம்யமாக இருக்குன்னா நல்ல காற்று வருது, சிலு சிலுன்னு காற்று அடிக்குது, சமைக்கிறதுக்கு ஏதுவான இடமா இருக்குது. வாங்க எப்படி சமைக்கிறேன்னு காட்டுறேன். இன்றைக்கி ஸ்பைசி கார்லிக் ப்ரவுன் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். முதல்ல வந்து ப்ரவுனை பொரிச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பாறைக்கல் மேலே வந்து நான் வந்து ஸ்டவ்வை வச்சுருக்கேன். ஸ்டவ்வு வந்து ஒரு ஈவனாக இல்லை, எண்ணெயெலாம் ஒரு சைட்டாக தேங்கி நிற்கிது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழியில் இப்படி தான் செய்ய முடியும். அதனால் வந்து முதல்ல வந்து ப்ரவுன்லாம் பொரிச்சுக்கலாம். இப்போது ப்ரவுனை திருப்பி போட்டுக்கிறேன். ப்ரவுன் வந்து ரெண்டு பக்கட்டும் நல்லா வேகணும். இங்கே அடிக்கிற காற்றுக்கு ஸ்டவ் வந்து மெதுவாக தான் எரியுது, அதனால ப்ரவுனை கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்கிறேன். ப்ரவுனை பொரிச்சிட்டேன், இப்போ ப்ரவுனை வெளியே எடுத்துக்கிறேன். இந்த மற்ற ப்ரவுனும் இதே போல் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ப்ரவுன் பொரித்த எண்ணெயிலேயே இந்த பூண்டையும் பொரிச்சுக்க போகிறேன். நாலு முழு பூண்டு எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த பூண்டு நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்பைசி கார்லிக் ப்ரவுனை வந்து நல்ல பூண்டிலேயே சமைக்கணும், அதனால தான் நிறைய பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். பூண்டு பொரித்த பேனும் அதே எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வறுத்தாச்சு, இப்போ பொரித்து வச்ச ப்ரவுனை சேர்த்துக்கிறேன். இந்த இறால நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். பொரிச்சு வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணுற வீடியோ கட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. இப்போ கரலை கிளறிக்கிறேன். கடைசியாக பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காய இலையை சேர்த்துக்கிறேன். கார்லிக் ஸ்பைசி ப்ரவுன் செஞ்சிட்டேன். இப்போ அடுப்பை ஸ்டாப் பாருங்க, ஸ்பைசி கார்லிக் ப்ரவுன் செஞ்சிட்டேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே டேஸ்ட் கிடைக்கும். இதை பார்க்கவே வாய் ஊறுது, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் அடுத்தது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதிலேருந்து ஒரு ப்ரவுனை எடுத்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கையில் ஒரு பங்கோடையும் இதோடையும் வச்சு சாப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல ஒரு பிளேட்டை வந்து நான் கீழே வச்சிடுறேன். செம்மையாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக
வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Meow. Meow.